நேற்று மார்னிங்லேருந்து ஒரே விஷயத்த நம்ம பல கோணங்களில் பார்த்துருப்போம். எதுக்குன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், என்ன டாபிக்னா இவ்வளோ நேரம் இருந்தோம். இப்போ நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்பேஸ்க்குள்ளே இருந்திருப்பீங்க இவ்வளோ நேரம். இப்போ இங்கே ஒரு இந்த ரூம் இருக்குது, சேஃபான ஒரு ஏசி ரூமு, கீழே பில்டிங்லேருந்து ஒரு ஓகே. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருந்திருப்போம். அவங்கவுங்க அவங்க மைண்டுக்குள்ளே இருந்திருப்பீங்க. அந்த மைண்ட் தாட்ஸில் ஏன் இன்னும் ஆரம்பிக்கலை, டாபிக் மறந்துட்டாரா, யோசனை இருக்காரா, அப்போ என்ன கண்டென்ட் பேசுகிறதுக்கு, இல்லை நம்ம அமைதியாக இருக்கணுமே, நம்மளால் அமைதியாக இருக்க முடியலையே, நம்ம மைண்ட் ஏன் இப்படி நிறைய தாட்ஸ் ரைஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டோட சண்டை போட்டிருப்பீங்க. இல்லை என் மைண்டை உங்கள் மைண்டாக நினச்சிட்டு திட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. அதை மொத்தத்தில் நீங்கள் வந்து உங்கள் மைண்டை நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த சைக்காலஜிக்கல் ஸ்பேஸ் தான் இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு 5 to 6 minutes இருந்திருப்பீங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தா ஃபிசிக்கல் திங்னு பார்த்தா நம்ம ஒரு காட்டில் இருந்தோன்னா கீழே பாம்பு வரும், ஏதாவது நரி வரும், அப்படிலாம் இல்லாமல் ஒரு பில்டிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். ஸோ நம்மளை எந்த பாம்பு வந்து கடிக்க போகிறதில்ல, எந்த அனிமலும் அட்டாக் பண்ண போகிறதில்ல, ஏசி இருக்குது, சேஃபாக நல்லா சாப்பிட்டோம், டீ சாப்பிட்டோம். ஃபிசிக்கலாக பார்த்தா நம்ம சந்தோஷமாக இந்த 5 to 6 minutes வந்து அப்படியே பிளிஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அப்போ ஃபிசிக்கல் ஸ்பேஸை வந்து நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம், அதை செட்டரேட் பண்ணிட்டோம். நம்ம அனிமல்ஸ்லாம் தூக்கி ஒரு 10 kilometers வெளியே தள்ளியாச்சு, நம்மளுக்கு எந்த அனிமலும் அட்டாக் பண்ணாது, நல்லா ஏசியை சன்னியே மாற்றி சன்னை உள்ளே வர முடியாத ஒரு சேஃபான ஒரு கூலிங் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாஸ்டர் பண்ணிட்டோம், நல்லா ஆகிடுச்சு. இப்போ வந்து சைக்காலஜிக்கல் என்ன பியூட்டினா, நம்ம என்ன நினச்சோம் ஃபிசிக்கலாக எல்லாத்தையும் பண்ணிட்டால் எல்லாம் சரியாயிடும்னு பார்த்தா புதுசாக இன்னொரு வேர்ல்டு ஓப்பன் ஆகுது, அதுதான் சைக்காலஜிக்கல் வேர்ல்டு. அந்த ஸ்பேஸுக்குள்ளே பார்த்தா இங்கே ஒரு விதமான டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குது. ஸோ தாட்ஸ் வருது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது, கில்ட் வருது, ஜெலஸ் வருது, லஸ்ட் வருது, ஆங்கர் வருது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். ஸோ முன்னாடி எப்படி ஜங்கிளை நம்ம கான்கர் பண்ணமோ ஃபிசிக்கலாக, இப்போது சைக்காலஜிக்கல் ஜங்கிளை இப்போ நம்ம கான்கர் பண்ணி ஆகணும். இது இன்னொரு புது லேண்ட்ஸ்கேப் ஓப்பன் ஆகிருக்கு ஹியூமனிட்டிக்கு, ஹியூமன் பீயிங் ஒண்டி. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்பை எப்படி நம்ம மாஸ்டர் பண்ணுறது தான் நம்ம நேற்று மார்னிங்லேருந்து பார்த்துட்ருக்கோம். திருப்பி மறந்துடுச்சு, கொஞ்சம் நேரம் யோசிக்கிறேன். அந்த ஜங்கிள் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னா அந்த அப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டடி பண்ணோன்னா ஒவ்வொரு அனிமலையும் ஸ்டடி பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக் இருக்குன்னா ஸ்னேக் எப்படி அட்டாக் பண்ணோன்னா அதோடைய நேச்சர் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஒரு ஃபாக்ஸ் வருதுன்னா மரத்து மேலே ஏறிக்கலாம், ஸ்னேக்னால் அது கொம்பு வச்சு அடிக்கலாம், லயன்னா தப்பிச்சு ஓடிடலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம ஸ்டடி பண்ணி, யானைன்னா ஒரு பெரிய பழம் தோண்டி அது அது பிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒவ்வொரு என்டிட்டியும் நம்ம ஸ்டடி ஸ்டெப் பண்ணி 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 இதை எப்படி நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுன்றதை நம்ம கற்றுக்கிட்டோம். இட் டுக் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 million years ஆச்சு அது. ஸோ அது ரொம்ப லாங் ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம சைக்காலஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே இந்த ஜெலஸ்னா என்ன, கஷ்டப்பட்டு ஒரு 10 lakh rupees கார் போட்டு வாங்கியிருப்போம், ஒரு மாதம் நல்லா ஓட்டிகிட்டு இருந்திருப்போம், திடீர்னு ஒரு சிக்னலில் போய் நிறுத்துவோம், பக்கத்தில் இன்னும் ஒரு சூப்பராக லேட்டஸ்ட் மாடல் வந்து நிற்கும், அது பார்த்தோன்னே அப்படியே நம்மளுக்கு மனசில் ஒரு மாதிரி என்னடா அது இவ்வளோ சூப்பராக இருக்கே காரு, 10 lakh rupees கார் மறந்து போயிடும். ஜஸ்ட் லைக் தட் ஒரே செகண்டில் 10 வருஷம் உழைப்பு எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ அப்போ இந்த அனிமல் உள்ளேருந்து ஒரு ஜெலஸ் வந்தது இல்லை, அது என்ன, அது நம்மளாக கொண்டு வரல. நம்ம ஒன்றும் அந்த மனசுக்கு சொல்லி மனசே நீ கம்பேர் பண்ணு, நம்ம கார் இது பக்கத்து கார் இது எது பெட்டராக இருக்குது கம்பேர் பண்ணு நம்ம சொல்லலை. அது உள்ளேருந்து அப்படியே அந்த அது வருது, வந்து நம்மளுக்கு வந்துட்டேன்றதை மட்டும் தான் சொல்லுது அது. ஸோ அப்போ இந்த அனிமல் என்ன, ஜெலஸ் அனிமல். அப்போ ஏன் ஜெலஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது நேச்சரே? அப்போது ஏதோ ஒரு பொறாமை இப்போ எப்படி நல்லதாக இருக்க முடியும்,
ஆனால் பொறாமை வந்து ஒரு ஒரு பர்பஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு. என்ன ஃபங்க்ஷன்னா, நம்ம ஒரு ஒரு அனிமல், நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஒரு அனிமல் தான், நம்மளுக்கு தான் நம்ம முக்கியமாக தெரியும். தவிர அந்த லைஃப் எப்படி பார்க்கணும்னா, இந்த ஹியூமன் ஸ்பீஷஸ் வளரணும் அப்படி தான் பார்க்கும். அதில் சந்திரசேகர், சரவணன் இவங்கெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த ஹியூமன் ஸ்பீஷஸ் எப்படியாவது மேலே வரணும் அப்படி தான் பார்க்கும். அது அப்படி பார்க்கும்போது ஒரு ஒருத்தரை கம்பேர் பண்ணி அது மேலே மேலே வரணும், அடுத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணு. சப்போஸ் அவங்க நல்லா பாட்டு பாடுறாங்கன்னா, நீ உன் மிஸ்டேக்ஸ்லாம் கம்பேர் சரி பண்ணி மேலே வா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்குது. அது கொஞ்சம் ஓவர் ஆகும்போது டிஸ்ஃபங்க்ஷனல் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் ஆங்கருமே. இன்ஃபேக்ட் ஆங்கர் வந்து ஒரு பேசிக் எமோஷன். நம்மளை அறிவு வளரலனா கூட பரவாயில்ல, ஆங்கர் வச்சே கூட பழச்சிக்கலாம். நீங்கள் அந்த ரோட்லலாம் அந்த சில பேர் பைத்தியெல்லாம் பிடிச்சிருக்கோம், சரியாக பேசக்கூட வராது, ஆனால் அவங்க கரெக்டாக பசினா போய் டீக்கெட்டில் போய் கேட்பாங்க, ஏதாவது முறைச்சாங்கன்னா இவங்க திருப்பி முறைப்பாங்க. ஸோ ஆங்கரை வச்சாவது நீ திடீர் சம்பாதிச்சுக்கோ அப்படின்னா லைஃப் கொடுக்குது. ஸோ பேசிக் எமோஷன் ஆங்கர் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆங்கரை நம்ம சிவிலைஸ்டாக கொஞ்சம் மாற்றி சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த அக்ரெஷனை வந்து அந்த ஆங்கரை வந்து கொஞ்சம் மைல்டாக்கி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து நம்ம மதர் நேச்சர்கிட்டேருந்து வந்தது தான். அப்படி ரா ஃபார்ம் வந்து எல்லாமே கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ அதை கொஞ்சம் சிவிலைஸ்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ அந்த விராட் கோலி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். ஸோ கம்பேர்ட் டு தோனி வந்து விராட் கோலி வந்து ரொம்ப அக்ரெசிவ்னு சொல்லுவார். அக்ரெஷன் வந்து அவர் பியூட்டிஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கோவத்தை அந்த கேமுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணும்போது அது பியூட்டிஃபுல்லாக தெரியுது. சரி, ஒரு பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்கான், அவன் அவுட் ஆக்க முடியலன்னா நேராக போய் அந்த ஸ்டிக் எடுத்து போய் அடிச்சிடலாம், அவுட் ஆகிடலாம். அப்படி அது முக்கியம் கிடையாது. ஒரு அந்த கேமுக்குள்ளே லிமிட்டேஷன்ஸ்க்குள்ளே அந்த அக்ரெஷனை உள்ளே விட்டு அப்படி பார்க்கும்போது தான் அழகாக இருக்குது, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே அந்த அக்ரெஷனை காமிக்கணும், அதுதான் பியூட்டியே. ஸோ எந்த மதர் எமோஷன்ஸுமே, இன்க்ளூடிங் ஜெலஸ், இன்க்ளூடிங் கில்ட், ஆக்சுவலாக கில்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு பியூட்டிஃபுல்லான எமோஷன். இப்போ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாடியுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே ரெண்டு, ஒன்று வந்து புல் பண்ணால் இன்னொன்று புஷ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விரலை நான் வந்து இப்படி ஆடுறேன்னா, இது வந்து இப்படி பண்ணும் போதே வந்து பின்னாடி வந்து அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஒன்று ஃப்ரண்ட்டில் பண்ணும் போது ஒரு பேக்கில் இழுக்கும், இல்லைனா விரலை அப்படியே டக்குன்னு விழுந்துடும். நான் மெது மெதுவாக அடிமுக போனது பேக்கில் ஒன்று இழுத்துட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சைக்காலஜிக்கலாக கில்ட்டு கூட, இப்போ நான் ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணும் போது இல்லை புதுசாக சொல்லும் போது எனக்குள்ளே கில்ட் வரணும். இது அஃபெக்ட் ஆகிடுமா, இது யூஸ் ஆகுமா, பிற்காலத்துக்கு யூஸ் ஆகுமா, இல்லை அவங்க சொசைட்டிக்கெலாம் யூஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்ஷனுமே நம்ம லைட்டாக ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறது தான் கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி நாலேஜபிள், வி ஆர் வெரி ஃபைனைட். நம்மளுடைய இக்னோரன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அப்படி இருக்கும்போது கில்ட்டோடு தான் நம்ம எல்லாமே பண்ணணும். ஸோ அந்த கில்ட்டு வந்து கொஞ்சம் ஓவர், நம்மளோட ஆக்ஷனே ஓவர் டேக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எல்லா மதருடைய நேச்சருடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து எவ்ரி பர்பஸோடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பர்பஸ் வந்து டிஸ்ஃபங்க்ஷனலாக ஆகாமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். நம்ம போய் நான் கில்ட்டே இல்லாமல் ஆகிடுவேன், எனக்கு லஸ்ட்டே இருக்கக்கூடாது, எனக்கு வந்து ஜலஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து ஒரு குழந்தை வந்து ஆசைப்படும்ல, ஸ்கூல் எக்ஸாமே இருக்கக்கூடாது, எல்லாம் எனக்கு 100 marks போட்டுடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அது. ஸோ ஆனால் இனிஷியலாக நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது குழந்தையாக தான் வரும், நம்ம அப்படி ஆகிடலாம், நம்ம அப்படியே போய் உட்காந்துனா என்ன ஆனாலும் சரி நம்மளுக்கு டச்சே ஆகாது, எந்த எமோஷனும் டச் ஆகாது, சும்மா அப்படியே கரேஜியஸாக இருக்கலாம், பயமே இருக்கலாம் ஆகிடும் அப்படிலாம் நினச்சிட்டு வருவோம். அப்படி ஆகுறதில்ல. அடுத்த பாடம் என்ன கற்றுக்க போகிறோன்னா, இதெல்லாம் நம்மளுடைய டூல்ஸு, இதை ஜஸ்ட்டு ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டால் போதும். இது கடைசி நாள் சாகிற வரைக்கும் எனக்கு கில்ட் இருக்கும், எனக்கு ஜலஸ் இருக்கும், எனக்கு லஸ்ட் இருக்கும், எனக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும், அது இருந்துகிட்டு தான் இருக்க போகுது, அது என்றைக்குமே போகாது. அதை மைல்டாக அழகாக அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் அதுதான் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், அதுதான் நம்ம வந்து என்லைட்மெண்ட் சொல்கிறோம். நம்ம வந்து மதர் நேச்சரோட ஃபைட் பண்ண போகிறது இல்லை, அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணுறோம் டோட்டலாக. எங்கே அதை தான் நம்ம அகம்னு சொல்லிடுறோம், மதரை வந்து கம்ப்ளீட்டாக அகத்தில் அக்செப்ட் பண்ண சொல்கிறோம். எங்கே நம்ம மேனிப்புலேட் பண்ணோன்னா புறத்தில், ஃபிசிக்கல் வேர்ல்டில் தான் நம்ம பண்ணணும். ஸோ அங்கே மட்டும் அது எப்படி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்குமோ அது பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நம்மளுடைய எனர்ஜியை வந்து மோஸ்ட்லி நம்ம எங்கே வேஸ்ட் பண்ணுறோன்னா மதரோட ஃபைட் பண்ணி ஜெயிக்க பார்க்குறோம், அது என்றைக்குமே முடியாது. ஏன்னா அதுதான் சோர்ஸே, அதுலேருந்து தான் எனர்ஜியே வருது, அதை நம்ம ஜெயிக்கவே முடியாது. அது வந்து நம்ம இன்ஃபேக்ட் ஒவ்வொரு அந்த கில்ட்டுன்றது வந்து அது எவால்வ் ஆகிறதுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு. அனிமல் மைண்ட்லேருந்து ஹியூமன் மைண்டுக்கு அந்த கில்ட்டை கொடுக்கறதுக்கு இட் டுக் லாங் ப்ராசஸ். ஸோ அவ்வளோ வேல்யூபிளான விஷயம் அது. நம்மளுக்கு வேணால் நம்மளுக்கு அன்ஈஸியாக இருந்தாலும் அது வேணான்னு தூக்கி போட்டுருவோம்.
இப்போ நம்ம நம்ம பாடி மாதிரி தான், நம்மளுக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, லிவர் இருக்காது, பேன்கிரியாஸ் இருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியாது. ஆனால் திடீர்னு கொஞ்சம் வேர்வை வந்தால் நம்ம வேறையே வராமல் தான் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணலை. ஒரு சில்லறத்தனமான யோசனை தான் நம்ம, எனக்கு பயமே வரக்கூடாது, எனக்கு கில்ட்டியே வரக்கூடாது, ஒரே எப்பவுமே தெளிவாக இருக்கணும், எப்பவுமே அமைதியாக இருக்கணும், அதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமான ஆசை. அது கேள்வியில் இருந்தால் கேளுங்க, நம்ம அப்படியே அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் நமஸ்காரம். இது இப்போ நான் கேட்ட வரைக்கும் நம்ம அந்த 10 லட்சம் ரூபாய்க்கார எக்ஸாம்பிள், அடுத்து நீங்கள் சொன்ன கில்ட்டுக்கு அந்த விரலில் சொன்ன எக்ஸாம்பிள் மைண்டில் ரொம்ப நல்லா பதிஞ்சிச்சு. அந்த ரெண்டுத்து மேலேயும் இருந்த ஒரு ராங் பர்செப்ஷன், ஒரு தப்பான கண்ணோட்டம், அது கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் ஒரு செகண்ட்லேயே நம்ம மாற்றிட்டீங்க. இதே மாதிரி ஃபியருக்கு ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஏன்னா ஃபியருன்றது ஆப்சசிவ் கம்பல்சிவாக ஒரு சில விஷயத்து மேலே மட்டும் அப்படி இருக்கும்போது, ஒரு சில ஐடியாஸ் மேலே ஃபிக்ஸேட் ஆகி அது மேலே ஏங்கும் போதும், ஏக்கம் ஏக்கம் பயம், இது ரெண்டு ரெண்டுத்துக்கும் இருக்கிற பர்பஸ் நேச்சர் நமக்கு ஏன் கொடுத்ததுன்னு நம்மளால உங்களால் எனக்கு சொல்ல முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதை பற்றி தான் பேசலான்னு நீங்கள் கேள்வியாக கேட்டுட்டீங்க, நல்லது. ஸோ இது இவர் சொன்ன மாதிரி ரெண்டுமே வந்து பியூட்டிஃபுல்லான எமோஷன்ஸு, ஒன்று ஃபியர், ஒன்று வந்து ஜாய். ஜாய் தான் ஏக்கம், டிசையர் அப்படின்னா ஏக்கம் வந்து ஜாய் மேலே தான் இருக்கும் நம்மளுக்கு எப்பவுமே. ஸோ நம்ம நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ், நம்ம கை கால் ஆடுறது, நம்ம ப்ரீத் பண்ணுறது, இதுக்கெல்லாமே மைண்டில் ஒரு பிரெயினில் ஒரு சென்டர் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரெயின் இவ்வளோ தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம அமிக்டுலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் சென்டர் இருக்குது, அது மட்டும் நல்லா பெருசாக இருக்கும் எல்லாருக்குமே. அப்புறம் இன்னும் டோபமைன் பாத்வேன்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்கும். ஸோ ஃபியருக்கு வந்து அமிக்டுலான்றது தான். ஸோ அது மட்டும் பெருசாக இருக்கும், ஏன்னா நம்ம டேஞ்சர் வந்து உங்கள் லைஃபையே காஸ்ட் பண்ணிவிடும் அது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே நிறைய டைல்ஸ் இருக்குது, ஒரு 100 டைல்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ நான் இங்கே நடந்து போகிறேன்னா ஏதாவது ஒரு டைல் உடஞ்சிருந்ததுன்னா என் மைண்ட் அந்த உடஞ்ச டைல்ஸ் மேலே தான் போகும், அது என்னோடய அட்டென்ஷன் மொத்தமே அங்கே போகும். ஏன்னா சப்போஸ் கால் ஸ்லிப் ஆச்சுன்னா எனக்கு ஃப்ராக்சர் ஆகிடும், எனக்கு ஏதாவது டேமேஜ் ஆகும், என் உயிரே கூட போகலாம். நல்ல டைல்ஸ் மேலே நடந்து போனால் நான் மிஞ்சி போனால் அந்த இடத்துக்கு போய் சேருவேன், அவ்வளோதான். ஸோ நம்ம மைண்டே வந்து ஃபியர் பேஸ்டு தான் டில்ட் பண்ணிப்பட்டிருக்கு. ஸோ நீ ஃபஸ்ட்டு நீ எதை பார்த்தாலும் கவலைப்படு அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா உங்கள் லைஃபு உங்களுக்கு முக்கியம் விட இந்த ஸ்பீஷஸ்க்கு முக்கியம். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படியாவது காப்பாற்ற ட்ரை பண்ணும். ஒரு மொட்டை மாடியில் ஒருட்டி மொபைல் பேசிட்டே இருந்தேன், அப்படி போர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்து அந்த காம்பவுண்ட் வாலை சுற்றி அப்படியே நடந்துட்டு பேசிட்டே இருந்தபோது மொபைல் பேசிட்டு அப்படியே போகிறேன். அந்த காம்பவுண்ட் வாலை எண்டுக்கிட்டு வரும்போது அப்படியே லைட்டாக பயம் வருது. அப்படியே பேசிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே பேசிட்டே போகிறேன், போக பயம் கம்மியாகிடுது. அப்புறம் திருப்பி ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அந்த காம்பவுண்ட் வால் கிட்டே போனால் பயம் வருது. ஸோ என்ன சொல்லுதுன்னா, டேய் ஃப்ரெண்டு கூட பேசி கீழே உழவு ஊந்துற போகிறேன், பார்த்து காம்பவுண்ட் வால் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம மைண்டு நம்மளுக்கு சொல்லுது. அது ஃபியர். நம்ம வந்து எந்தூரில் நம்ம வந்து ஓவராக பேசி நம்ம மேலே உட்காடுறேன், அப்படி உட்காந்தே பேசுகிறேன், இந்த மாதிரி ட்ரை பண்ண போனால் அந்த கிட்ட போனாலே டேஞ்சர். அது விட்டு வெளியே வந்தால் டேஞ்சர் அது சொல்லாது, அது கரெக்டாக போர்டு காமிக்குது. கிட்ட போனோடனே டேஞ்சர் காமிக்குது, வெளியே வந்தாலே டேஞ்சர் எடுத்துடுது. ஸோ ஃபியர்ன்ற ஃபேக்டர் உங்கள் சர்வைவலுக்காக கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், அதனால நினைக்குது பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு கார்டிசால் க்ரியேட் பண்ணும், உங்களுக்கு ஒரு டென்ஷன் க்ரியேட் பண்ணும். பட் டென்ஷன் பரவாயில்ல, நீங்கள் சாவறதை விட இல்லை, நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம், அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நீங்கள் உழுந்து செத்துட்டிங்கன்னா என்னாகும், இட்ஸ் காஸ்ட்லியர். ஸோ அதுக்கு பெட்டர் ஒரு கார்டிசால் க்ரியேட் பண்ணி ஒரு லிட்டில் டென்ஷன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி அது உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டர் ஆக்ஷன் தான் ஃபியரே. ஸோ அதனால் அது ஃபியரே வந்து உங்களை சேவ் பண்ணது தான். ஸோ அதையும் கூட நீங்கள் அது கொஞ்சம் டிஸ்ஃபங்க்ஷனல் ஆகலாம். ஸோ கொஞ்சம் எல்லா ஃபியருமே நம்மளுக்கு தேவையான ஃபியர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேஜ் ஃபியர் கூட சொல்லுவாங்கள்ல, ஸ்டேஜில் உட்காந்தா பயம் வருதுன்ட்டு. ஸோ இது கூட நேச்சுரலாக வரணும் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 200 பீப்புள் இருப்பீங்க, அப்படின்னா இது 200 ஹவர்ஸ். நான் இப்போ 1 ஹவர் பேசுகிறேன்னா 200 ஹவர்ஸ். இப்போ நான் வந்து ரூமில் இருக்கிற மாதிரியே இருக்க முடியாது, அங்கே ரூமில் இருக்கிற மாதிரியே நான் உட்காந்து வேஸ்ட் பண்ணேன்னா அது 1 ஹவர் வேஸ்ட்டு. இப்போ நான் இங்கே வந்து 1 ஹவர் வேஸ்ட் பண்ணேன்னா 200 ஹவர்ஸ் வேஸ்ட்டுது. ஸோ அப்போது 200 ஹவர்ஸ் உடைய வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ அட்டென்ஷன் வீழுது என் மேலே. ஸோ நேச்சுரலாக அந்த 200 ஹவர்ஸ்க்கான ஸ்டஃப் நான் கொடுத்தாகணும். ஸோ இந்த 200 ஹவர்ஸ் கொடுக்க கொடுத்துரு, இல்லைனா நீ அசிங்கப்படுவேன், கஷ்டப்படுவேன் அப்படின்னு எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் க்ரியேட் பண்ணுது. ஸோ அப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையுமே ஃபியர் வந்து மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. அதை வந்து நம்மளை ஓவர் டேக் பண்ணாமல் அந்த ஃபியரை கரெக்ட், இட்ஸ் நேச்சு கரெக்டாக தான் பண்ணுது அது. ஏன்னா 200 பேர் வந்து உட்காந்துருக்காங்க.
ஸோ 200 hours இது. இட்ஸ் நாட் அவர் சிங்கிள் அவர். நீ ரூமில் உட்காந்து மாதிரி உட்காந்துக்காத, டிவி பார்த்துக்கு கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுங்காத, ஃபோன் கூட ஃபோன் பேசல பேசாத, ஒரு வேல்யூபிளாக கொடு 1 hour அப்படின்ற ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணுது. அந்த டென்ஷன் அந்த அவேர்னஸ் தான் எனக்கு வந்து ஓ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் சம்திங் அப்படின்னு எனக்கு கொடுக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண தான் வருது. ஸோ அதை வந்து நம்ம அழகாக நம்ம என்ன சொல்கிறது சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து ஃபியருக்கு. இன்னொன்று வந்து இந்த ஜாய் சொன்னோம். ஜாய் வந்து இந்த டோப்பமின் பாத்வேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சென்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ 2-3 சென்டருக்கு கனெக்ட் ஆனால் தான் சந்தோஷம் வரும். ஆனால் ஃபியர்ன்றது ஒரே சென்டரில் அடித்தாலே போதும் ஃபியர் வந்துடும். ஸோ அதனால் அது வந்து ஃபியருக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, ஜாய்க்கு வந்து அதோட கம்மியாக கொடுக்குது. இது எப்படி எடுத்துக்கலாம்னா, சரி நம்ம வந்து புஷ் அண்ட் புல் ஃபோர்ஸ்லாம் ஆப்ரேட் ஆகும். நம்மளுக்கு ஜாயின்றது ஹெவன் மாதிரி தான், ஃபியர் வந்து ஹெல். ஸோ நம்மளை வந்து எது மோட்டிவேட் பண்ணுன்னா, இந்த விஷயம்லாம் நடந்துடக்கூடாது, நான் ஒழுங்காக படிக்கலை, இல்லை காலேஜில் படிக்கலை, இல்லை ஒழுங்காக வேலை செய்கிறேன்னா வேலை போயிடும் அப்படின்ற ஒரு பயம் வந்து நம்மளை ஃப்ரெண்டில் மூவ் பண்ண வைக்கும். அதே மாதிரி நான் நல்லா படித்தேனா எனக்கு ஆன்சைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், எனக்கு நல்ல கார் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஹெவன் ஒரு புல் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு புல் ஃபோர்ஸு, ஒரு பின்னாடி புஷ் ஃபோர்ஸு, பின்னாடி டைகர் துரத்துனா தான் நம்ம ஓடுவோம். இன்னொன்று முன்னாடி கண் எதிர்க்க டீர், அழகான டீர் தெரியணும், அப்போ தான் அதை நோக்கி போவோம். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸை வச்சு தான் நம்மளுடைய ஹோல் சிஸ்டமே ஆப்ரேட் ஆகுது. இந்த டைகர் அண்ட் டீர் ஃபோர்ஸ் வச்சு தான் நம்ம ஆப்ரேட் ஆகுது, புஷ் அண்ட் புல் தான். ஸோ நம்ம இது பாசிட்டிவாக வச்சுக்கலாம், நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ, இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கார் எக்ஸாம்பிள் வச்சு நான் கேட்குறேன். இப்போது அந்த மனிதர் 10 லட்சம் ரூபா கார் வாங்கினவர், அந்த கம்பேர் பண்ணி பண்ணணுன்றது வந்து நமக்கு என்ன மெக்கானிசம்னா, நீ இன்னும் இதை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர்றதுக்காகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த மனிதர் அதை அப்படி எடுத்துக்காம, ஐயோ நமக்கு ஒரு 40 லேக்ஸ் 50 லேக்ஸ் கார் இல்லையே, நீ ஏங்க ஆரம்பித்தாருன்னா ஹவு இஸ் தட் ப்ரொடக்டிவ்? அது அவருக்கு உபயோகமான ஒரு மனநிலை இல்லை இல்லையா? இப்போ ஒரு இதே மாதிரி ஒரு வீடு, ஒரு 10 லட்சம் ரூபா வீடு கட்டுறவருக்கும் அங்கே பாரு ஒரு பெரிய மேடை இருக்குது, நம்மால் அது முடியலையே அப்படின்னு அதை பார்த்து ஏங்கி ஜலஸ் ஃபீல் ஆகிறதுக்கும், இது இந்த மனப்பான்மையிலேயே வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அகத்தில் இருக்கும்போது அது அப்படி இருக்குன்றது அதை அப்படியே பாஸ் பண்ண விட்டுறது, தட் இஸ் த என்டையர் க்ரக்ஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஆனால் நான் இந்த இடத்துல என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிளாரிட்டி பண்ணேன், அது வந்து தப்பானது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நான் பார்க்கும்போதே இது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுல, அது இருந்தால் இருந்துட்டு போது அதுவே போகட்டும் அப்படின்றது தான் நான் இந்த வரைக்கும் கிளாஸில் கற்றுக்கிட்டேன். இப்போது ஏக்கம் அதிலிருந்து வர்ற அந்த ஜெலஸ் ஃபீல், இது வந்து அதை நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணும், அது நம்மளை தாண்டி போகும்போது? ஓகே, இப்போ நம்ம உள்ளே இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ண சொல்கிறோம், அது ஆனால் அதை செயல்படுத்தணும்னு நம்ம சொல்லலை. சரி நம்மளுக்கு வந்து காரை பார்த்தோன்னே பொறாமல் வருது, என்னோட எங்கே ஒருத்தர் நல்லா இருக்கும் போது பார்த்தா பொறாமல் வருது. ஸோ அந்த பொறாமையோடு போட்டு சண்டைலாம் பண்ணப்பட தேவையில்லை நம்ம. ஸோ அந்த மதரை அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் எங்கே யூத்தாக காமிச்சிக்கலாம், ஆனால் எவ்வளோ யூத்தாக காமிச்சாலும் உங்கள் ஏஜ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அப்போது இதுதான் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஆக்ட் பண்ணும்போது நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ அதே மாதிரி கார் வேணும்னா இன்னொரு கார் வாங்கலாம், அப்போ இதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், இந்த கார் வாங்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு, இஎம்ஐ இன்னும் கட்டிகிட்ருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, இந்த பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ இல்லை நம்ம இன்னொரு அழகாக பர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு எல்லா காரையுமே நீ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓ இது டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்குது, இது புது ஸ்டவ் விட்ருக்கான், இதில் என்ன ஏசி இந்த மாடல் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்தவொடனே எல்லா காருமே உங்கள் கார் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் அந்த மென்டாலிட்டி மாறிடும். ஸோ அந்த பவர் நம்மக்கிட்ட இருக்குது சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ தாட்ஸ் அதாவது வந்து ஃபியர் இதெல்லாம் ஒரு தாட்டு தான், இந்த மாதிரி தாட்டப்போ வந்து நம்ம ப்ரொடக்டிவாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் எல்லா தாட்டையும் வந்து ப்ரொடக்டிவாக பண்ண, எல்லா தாட்டையும் வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாகவே பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து ஒரே விதமான தாட்டு தானே. தாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷம், துக்கம், மகிழ்ச்சி, துயரம் இதெல்லாம் ஒரே விதமான தாட்டு தான் அல்டிமேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. நீங்கள் எந்த தாட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவ் நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நம்மளால் ப்ரொடக்டிவாக பண்ண முடியும் அப்படின்னா, அதை ஒண்டி நீங்கள் வந்து
ப்ராக்ரஸில் போட்டுட்டு மற்ற தாட்டெல்லாம் ஐயா சொன்ன மாதிரி அப்படியே விட்டுறலாமே. நீங்கள் வந்து நம்ப போட்டு இது ஃபியர் அது இது நம்ப போட்டு நீங்கள் போட்டு என்ன சொல்கிறது, நீ கேட்டகரி பண்ண வேண்டாமே. அதான் நான் சொல்கிறேன், கிளாரிட்டிக்காக சொல்கிறேன் நான். அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே தாட்ஸ்ன்ற பண்டில் போட்டு போட்டுடலாம். இப்போ சில பேருக்கு வந்து இது என்ன அப்படின்னு மைண்டுக்கு மட்டும் இது மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கலாம். இப்போ பர்டிகுலர் தாட்டு நீங்கள் பண்ணுன்னு வச்சுக்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தாட் இருக்குது. தாட் வந்து ஒரு சிம்பிள் தாட்டாக தமிழில் சொல்ல, எண்ணம்ங்கிறது வந்து நிறைய வகையான எண்ணங்கள் இருக்குது. இப்போ யோகியின் பண்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 29 பண்புகள் வருது. இத்தையோகரை இத்தையோகரை அது சொல்லலாம், சொல்லிட்டா அது 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 இது எல்லாவோட இது எல்லாமே தாட்டு தான். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் ஆழ்ந்த சிந்தனையோட இருந்தாலும் இல்லை, இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு இல்லை, அதுதான் அப்படியே எடுத்துடலாமா? ரைட்டா? நான் கிளாரிட்டியாக இருக்கு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிது. ரைட்டா? எல்லாத்தையுமே போட்டாலும் போட்டுடலாம். இல்லை ஒன்று ஒன்றா எடுத்து, இது ஜெலஸு, இது வந்து கில்ட்டு, இது வந்து லஸ்ட்டு, இது வந்து ஃபியரு, இது வந்து சரி. அப்போ இப்போ இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எடுத்துக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த தாட்டையும் இந்த தாட்டையும் நீங்கள் வந்து அது இன்பமான ஒரு தாட் வந்தாலோ துன்பமான ஒரு தாட் வந்தாலோ ரெண்டுத்தையுமே பயன்படுத்தாமல் விட்டுறது நல்லது தானே? சில இடத்துல படுத்தலும் சில இடத்துல படுத்தக்கூடாது. எப்படி படுத்துனா? எந்த தாட்டை படுத்துன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஜெலஸ் வருது, ஒரு கார் வாங்கணும், நம்மளுக்கு கார் இல்லை, ஒய்ஃபும் கார் வாங்கன்னு சொல்கிறாங்க, பையனுக்கும் அது போய் ஸ்கூலில் எடுத்து போய் விடுறதுக்கு தேவைப்படும். ஸோ அப்போது பர்பஸ் இருக்குது, ஸோ வாங்கினா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், பர்பஸும் ஆகும். அப்படின்ற போது நம்ம அந்த ஜெலஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணி கார் இஎம்ஐ கட்டி கார் வாங்கிக்கலாம். கார் வாங்கலாம்னு சொல்கிறீங்க, டிசைர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் பரவாயில்ல, சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அப்போ வந்து ஒரு அப்போ கண்டிஷன் பண்ணிக்கிறங்க மாதிரி ஆகிடுது இல்லை உங்கள் மைண்டு. நம்ம இந்த டிசைர் சாட்டிஸ்ஃபை, கார் டிசைர் சாட்டிஸ்ஃபை ஆகிடும், அப்புறம் வேறு ஒரு டிசைர் வரும், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இதே மாதிரி பண்ணிகிட்டு தான் இருக்க போகிறோம் கடைசி வரைக்கும். அப்போ வந்து அல்டிமேட் கோ வந்து அந்த மாதிரிலாம், அல்டிமேட் டெஸ்டினேஷன், அல்டிமேட் பீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் கடைசி வரைக்கும் நமக்கு பசிக்க போகுது, கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிட போகிறோம், அதே மாதிரி தான் டிசைரும். ரைட் சார், ரைட் சார். சொல்லுங்கம்மா. அந்த பயம்ங்கிறது, பயம் தேவை, அதை தேவையாக எடுத்துக்க முடியாது, தேவைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பாம்பு வருது அப்படின்னு நினச்சிட்டு பயந்து பயந்து போனோன்னா அது கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும், நமக்கு ஒரு நிம்மதியாக போக முடியாது. ஆனால் அதே இது பாம்பை பார்க்கும்போது நம்ம பயந்து அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக நம்ம போனோன்னா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். இது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது பயமாக இருக்கலாம் அல்லது ஏக்கமான இருக்கலாம், தாக்கமாக இருக்கலாம், எந்த உணர்வாக இருந்தாலும் அது அந்தந்த சூழல்களை பொறுத்து இருக்குது. ஆமாம், பாம்பு வந்தால் பயப்படணும், நிம்மதியாக போகக்கூடாது, கையில் தடியோடு போகணும். நிம்மதி தேவையில்லை, கையில் தடி தான் தேவை உங்களுக்கு. இல்லை சார், போகும்போது பாம்பு வரும்னு நினச்சிட்டே போனால் நமக்கு பயம் வந்துடும். அதான் அந்த சூழ்நிலை, நீங்கள் இப்போ இங்கே இப்போ நடந்து போகும்போது வரப்போகிறதில்ல உங்களுக்கு. சப்போஸ் நைட்டில் 10 மணிக்கு வெளியே போகிறீங்க, அங்கே செடியெலாம் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் வருதுன்னா சான்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், தேவைக்கு எடுத்துக்கலாம். இது குவஸ்டின் இல்லை, நீங்கள் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஒரு கேப் விட்டீங்க, ஒரு பாஸ் பண்ணிங்க. இது ஜூம் மீட்டிங்லேயும் நான் பார்த்துருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே அமைதியாக இருப்பீங்க. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, அந்த டைமில் நீங்கள் சர்வரூப தியானம் பண்ணுறீங்களா, இல்லாட்டி பிளானிங் பண்ணுறீங்களா, இல்லாட்டி கொஞ்சம் பீப்புளை வாட்ச் பண்ணுறீங்களா, என்னன்னு கொடுத்தீங்கன்னா, பிகாஸ் ஐ எம் அ டீச்சர், ஐ வில் ஃபாலோ தட். இப்போ நல்லது எங்கெங்கே இருக்குதோ அதை எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ ஒரு கிளாஸ் ரூம் போனால் ஒரு குழந்தைங்கள பார்த்தா கத்திகிட்டே இருந்தால் பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தா அவங்க அமைதி ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸாக தெரிஞ்சுக்க விரும்பினேன், ஸோ கற்றுக்கலான்றதுக்காக தான். ஓகே, இன்றைக்கி பண்ணது அந்த ப்ராசஸ் கிடையாது. இன்றைக்கி வந்து அவங்க மைண்டுக்குள்ளே அவங்களுக்கு அவங்கள இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம், என்கவுண்டர் பண்ணுறோம். ஸோ அவங்கவுங்க மைண்டுக்குள்ளே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்பேஸை தான் நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி 2 டேஸாக அந்த ஒரு டெரிட்டோரி இருக்குல்ல, மைண்ட் டெரிட்டோரி, அந்த டெரிட்டோரி தான் நம்மளை இப்போ பிரச்சனைக்கு உண்டாக்குறது. ஃபிசிக்கல் டெரிட்டோரியெலாம் சரியாக இருக்குது, சேஃபாக பில்டிங்கில் இருக்கோம், ஏசி இருக்கிறோம், சாப்பிட்டாச்சு, நைட்டு போய் சாப்பிட்டா சாப்பாடு ரெடியாக இருக்குது, போகிற வழியில் எந்த குரூப்பை நம்மளை அட்டாக் பண்ண போகுதுல, அம்ஜிகர் சேஃபாக இருக்குது, அண்ணா நகர் சேஃபாக இருக்குது, எல்லாம் சேஃபாக இருக்குது. ஆனால் நம்ம பீஸ், இதே ஒரு ஒரு கேவ் மேன் கேட்டானா, ஓ மதியானம் சாப்பிட்டியா, நைட் சாப்பாடு இருக்குது அவனுக்கு, யாரும் வழியில் தாக்க மாட்டாங்களா, வாவ் என்ன மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நம்மளை கேட்போம்.
ஆனால் அப்படியே இருக்குது, நம்ம அப்படியே ஃபீல் பண்ணுறோம், அப்படி ஃபீல் பண்ணல. ஏன்னா இங்கே ஒரு ஜங்கிள் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கிலீஷ் சரியாக பேசலை, சான்ஸ்கிரிட் ஸ்லோகன் சரியாக வரல, இந்த பிரச்சனைலாம் எனக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ஸ்பேஸ்க்குள்ளே வந்த பிரச்சனை, சைக்காலஜிக்கல் ஜங்கிள்குள்ளே வந்த ஹியூமன்ஸ்க்கு மட்டும் உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனை மேமல்ஸ்க்கோ மற்ற அனிமல்ஸ்க்கோ கிடையாது. ஸோ நம்ம இதெல்லாம் செட்டரேட் பண்ண உடனே லைஃப் என்ன பண்ணுது, இது சரி பண்ணிட்டியா, இன்னொரு ஜங்கிள் தரேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கு. அந்த சேலஞ்சை நம்ம பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஈகோ, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? மூணு கேட்டிருக்கேன், ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நம்ம பேசலாமா? இல்லை மூணுமே எனக்கு தெரியும். சரி, என்ன என்ன ஈகோ, ஈகோ பிரச்சனையாக இருக்குன்றீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மனசு அமைதியாகிடுச்சுனே வச்சுப்போம், இல்லை அப்போ வெளியே செய்கிற எல்லா செயலுமே சக்ஸஸ் ஆகும்னு வச்சுப்போம், அப்போ நான் தான் பெரியவன்ற ஒரு எண்ணம் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அந்த மாதிரி பெரிய அந்த மாதிரி வரது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். இருக்கக்கூடாது. நல்லதானமாக இருக்கும் அது, நம்ம பெரிய ஆள் நினைக்கும் போது. சார், நம்ம பெரிய ஆளுங்கிறது ஒரு லெவலை தாண்டி போனால் இட்ஸ் நாட் குட். இல்லை அது நல்லா இருக்கும், அது ஆனால் உங்களுக்கு பிடிக்கல, அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இல்லாமல் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. லிமிட்டை தாண்டி போனால் ஓகே. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரு ஒரு பர்பஸ்க்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஈகோன்றது கூட நீங்கள் வந்து ஒரு சென்டர் இங்கே ஃபீல் பண்ணால் தான் உங்களை சுற்றி நீங்கள் திங்ஸை சேர்க்க முடியும், மீ அண்ட் மைண்ட் அப்படின்னு சேர்க்க முடியும், என் வீடு, என் மனைவி, என் குழந்தை அப்படின்ற மாதிரி. இல்லை நீங்கள் வந்து ஆர்பிட்ரியாக நீங்கள் ஃபங்க்ஷனே ஆக முடியாது. ஸோ நீங்கள் சொல்லலாம் நினைக்கலாம், யூனிவர்சல் லவ்லாம் வந்து ஒரு கான்செப்ட் தான். பக்கத்து வீட்டில் காரணம் லவ் பண்ணுறது தான் கஷ்டம், யூனிவர்ஸ் ஈஸியாக லவ் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒரு கான்செப்ட், அது நான் ஹியூமனிட்டியாக லவ் பண்ணுறேன், நான் எல்லாருக்கும் அன்பாக இருக்கிறேன், அதெல்லாம் ஈஸி. அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் மீ அண்ட் மைண்ட் வச்சு தான் ஆப்ரேட்டே ஆகணும் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது மீ வந்து ஃபீல் ஆகணும், அது ஹெல்த்தியாக இருக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டிஸ்ஃபங்க்ஷனல் ஆகும்போது அது பிரச்சனை ஆகும். ஸோ அதாவது ஈகோங்கிற விஷயந்தான் வந்து சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாகவும் மாறும். ஸோ அதே இல்லை, எல்லா ஃபங்க்ஷனுமே தப்பாகுமா? அதே மாதிரி ஈகோவும் தப்பாகும், ஈகோக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஈகோ இல்லாமல் இருக்க முடியாது. ஆன்மீகத்தில் சொல்கிற மாதிரி ஈகோ இல்லாமல் இருக்கலாம், நான் இல்லாமல் இருக்கலாம், அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது மாடரேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ராமகிருஷ்ணர் கூட சொல்லுவார் இல்லை, ஈகோ வந்து போவே போவாது, நீ கடலுடைய பிள்ளை இல்லை கடலுடைய பக்தன் அப்படி எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோ வச்சுக்கோன்னு. ஸோ ஈகோலாம் எடுக்க முடியாது. செல்ஃபுன்னு எங்கள் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் நானுன்ற ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது தப்பு கிடையாது. நானே இல்லாமல் நினைக்கிறதும் செல்ஃப் தான். ஸோ அந்த இந்த கேமை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளியே வந்துடலாம். ஸோ அந்த செல்ஃப், லோ செல்ஃப் எஸ்டீம், அது கூட வந்து ஒரு ஐடியாலஜி தான். ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் அசஸ் பண்ணணுன்னா, இப்போ உங்களுடைய சோஷியல் வேல்யூ என்ன, அதுக்கேற்ற ஈகோ வச்சுக்கணும் நீங்கள். சப்போஸ் அதுக்கேற்ற நீங்கள் வந்து நான் ஒரு ஒரு டீம் லீடாக இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒரு கம்பெனியில் இருக்கேன்னா அதுக்கான ஈகோ வச்சுக்கலாம். ஏன்னா அது என்னுடைய ஸ்கில் செட்டு, என்னுடைய காம்பிடென்ஸ் அது. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து சுந்தர பிச்சை மாதிரி யோசிச்சுட்டு அந்த மாதிரி நான் ரேஞ்சில் பேசிட்டு இருந்தேன்னா அது வந்து சூப்பர் ஈகோ ஆகிடும். ஏன்னா இல்லாதோடு நீங்கள் அசோசியேட் பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க டீம் லீடாக, ப்ராஜெக்ட் மேனேஜராக போது, ஆனால் நீங்கள் ஒரு டீம் மெம்பர் மாதிரியோ இல்லை ஒரு பியூன் மாதிரியோ அந்த ஒரு ஓட அசோசியேட் பண்ணிங்கன்னா அது வந்து லோ செல்ஃப் எஸ்டீம். ஸோ ரைட்டான செல்ஃப் எஸ்டீம் எதுனா உங்களுடைய காம்பிடன்ஸ், உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஈகோ லெவல் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் சொல்கிற மாதிரி அகம்புறம் வாழ்க்கையில் வாழ்ந்துடுறோம். கடைசியில் என்ன சொல்கிறீங்க, முக்தின்றது வீடு பேர் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லைன்றீங்க. மரண பயத்தை பற்றி தேவையில்லைன்ற ஒரு டாபிக் இங்கே வந்து தான் பார்த்தேன் ஆக்சுவலி அந்த கிளாஸில். அப்போ கடைசியாக என்ன கிடைக்கும் அதில்? நீங்கள் சொல்கிற மாதிரியே முக்தி இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. முக்தி இருக்குது. முன்னாடி முக்தின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ டெஃபினேஷன் வச்சுருந்தீங்க, ஒரு சைல்டிஷாக முக்தினா அங்கே போயிட்டு அப்படியே ஜாய்ஃபுல்லாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது, அங்கே போய் எப்படியாவது போய் விழுந்துடணும். பிறவில்லா நிலைன்றாங்க, பிறவில்லா நிலை. அதான் ஏதோ ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்கீங்க, அந்த டெஃபினேஷன் இல்லை. இறை சேவகராக இருக்கலான்ட்டு, அதாவது நம்ம எப்போ விருப்பப்படுறோமோ அப்போ இந்த
உடலை விட்டு போகலாம், அது வரைக்கும் இங்கே இருக்கலான்ற அளவு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே வளர்ந்துட்டு வந்தால் அந்த நிலைக்கு போக முடியுமா? இல்லை அப்படி அந்த நிலையே இல்லைன்னு சொல்கிறோம், அதனால் போகிறத பற்றி கேள்வியே கிடையாது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த அது வந்து ஒரு குழந்தைன்னு சொல்லலை. இப்போ நம்ம ஸ்கூல் முடிச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா, காலேஜ் போயிட்டால் ஜாலிடானுவோம், காலேஜ் முடிச்சோடனே ஆஃபீஸ் போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லைடா, உங்கள் கையில் காசு இருக்குண்டா, நீ செலவு பண்ணலாம்டா, எப்படிலாம்னு நினைப்போம். கல்யாண ஆயிடுச்சில் ஒன்றுமே இல்லை, ஜாலிடா, உங்களுக்கு ஒரு பொண்ணு கூட இருப்பான் அப்படின்வான். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இந்த முக்தியும். ஸோ ஆக்சுவல் லைஃப் பார்த்தீங்கன்னா, டே டு டே நீ ஆஃபீஸ் போகணும், டே டு டே பிரச்சனை வரும், சால்வ் பண்ணணும். அடுத்த நாள் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு வந்தப்போனா திருப்பி புதுசாக பிரச்சனை வரும், அதை சால்வ் பண்ணணும். இதுதான் ஹியூமன் லைஃப். இதை அக்செப்ட் பண்ண மெச்சூரிட்டி வரத்துக்கு தான் நம்ம இந்த முகாம்லாம் எடுக்கிறோம். முக்தி நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி சைல்டி, உங்கள் சைல்டிஷான டிசைரான டெஸ்டினேஷனை பஸ்ஸு வச்சு ட்ரெயின் வச்சு கொண்டு போய் விடுறது எங்கள் வேலை கிடையாது. அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. யூ க்ரோ, நீங்கள் வளருங்க, அடல்ட்டு மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள், அடல்ட்டு மாதிரி ஃபேஸ் பண்ணுங்கள் உலகத்தை அப்படின்ற உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறோம். சைல்டுக்கு பிடிச்ச சாக்லேட்டை வாங்கி கொடுக்கல நாங்கள், சைல்டை க்ரோ ஆக சொல்கிறோம். சரி, அப்போ இங்கே எதுக்காக வந்தோம்? அதான் சைல்டுலேருந்து அடல்ட் ஆகிறதுக்கு, மெச்சூர்டாக நம்ம சைல்டிஷ் டிசைஸ்லாம் கீழே போடுறதுக்கு. பிறவி நோக்கம்ன்றதே அப்போ அதான், அது சைல்டிஷ் டிசைர். அது ஒரு உட்டோப்பியாக இமேஜின் பண்ணுறீங்களே, அந்த இடத்துக்கு போய் விழுந்துட்டால் எந்த பிரச்சனையும் இருக்கான்? அது வந்து ஒரு குழந்தை வந்து ஆசைப்படும்ல, அங்கே சூப்பராக இருக்கும், அங்கே போனால் ஐஸ்கிரீமாக இருக்கும், அங்கே போனால் சாக்லேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ஒரு 40 வயசு குழந்தை யோசிக்குது. ஓகே, டைம் கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம ஒரு ரெண்டு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன், அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஒன்று வந்து இந்த நம்ம சும்மா இரு எதுவும் செய்ய தேவையில்லை, அதையே சரி பண்ணிக்கோன்னு சொல்கிறோம், நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது என்ன ஆக்சுவலாக அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த மிலிட்ரிலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் ஏதாவது அடிபட்டுடுச்சு, இல்லை கிளாஸ் வந்து ஏதாவது கிழிச்சிடுச்சு அப்படின்னா, இல்லை கத்தி குத்துடுச்சுன்னா, நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், கத்தி குத்தோடனே நம்மளுடைய ஃபஸ்ட் இன்ஸ்டிட்டாக அந்த கத்தி எடுக்க தோணும். அப்படி எடுக்க வேணா அப்படியே கத்தியோடய டாக்டர்கிட்ட போயிட்டு அவரு தெரியும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கத்தி குத்திக்கிட்டால் அப்படியே போய் டாக்டர்கிட்ட போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்ம நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டாக பைபாஸ் பண்ணி அந்த வலியோடு கொஞ்சம் இருந்துட்டு டாக்டரை நோக்கி போகணும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய சைக்காலஜிக்கலாக பெயின் வரும்போது நம்ம சும்மா இருன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, சும்மா இருக்கும்போது சும்மா இருக்க சொல்லலை, பெயின் வரும்போது நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம வழக்கமாக என்ன பண்ணோம், போய் டிவி பார்க்கலாம், இல்லை ஃப்ரெண்டு கூட பேசலாம், இல்லை ஏதாவது டைவெர்ட் பண்ணிக்கலாம், இந்த பெயின்லேருந்து ஓட ட்ரை பண்ணுவோம். அந்த ஓட்டத்தை பண்ணாமல் அப்படியே அமைதியாக உட்கார் சொல்கிறோம். ஸோ இன்ஃபேக்ட் இது கஷ்டமான விஷயம், அது சொல்லும் போது கொஞ்சம் கேஷுவலாக தெரியுது. ஸோ அந்த பெயினை நீங்கள் ஃபேஸ் பண்ண தான் அதுக்கான ஒரு ஒரு பிரெயின்லேயே ஒரு சென்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ முன்னாடி என்ன பெயின் வந்தோடனே ஓடிடுவோம், இப்போ வந்து பெயினை பார்த்து அதை கொஞ்சம் அலோவ் பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓடுவோம், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் 20 மினிட்ஸ் கழித்து ஓடுவோம். ஸோ அப்புறம் அந்த பெயின் தானே, நான் தான் பார்த்துருன்னு சொல்லி அந்த பெயினை காக்னிஷன் பண்ணுற கான்செப்ட் பண்ணி ஒரு ஒரு நியூரோ நெட்ஒர்க் ஒரு பிரெயினில் ஒரு சென்டரே ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் நம்ம வந்து நம்ம என்லைட்மெண்ட் லிபரேஷன்லாம் சொல்கிறோம். ஸோ லிட்ரலாக நம்மளுக்கு ஒரு ஒரு ஆர்கனே பிரெயினில் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இப்போ இந்த டிசைர்லையுமே அப்படி தான். ஸோ நம்ம வந்து இந்த ரூமில் இருக்கிறேன்னா, இந்த ரூமில் இருக்க வரைக்கும் என்ன ஒன்றும் பண்ணாது நம்ம மைண்ட் டிசையரோ ஃபியரோ. அது என்ன பண்ணோம், ஒரு கதவு வழியாக தான் வந்து ஒரு ஈட்டியை ஏதோ த்ரோ பண்ணணும்னு நினைக்கிச்சுன்னா, நம்ம அந்த ஈட்டியை பார்த்தோன்னே நம்ம எழுந்து ரூம் விட்டு வெளியே போயிடுவோம். ஒன்ஸ் ரூம் விட்டு வெளியே போனோன்னா வி ஆர் நாட் சேஃப். ஸோ அந்த அந்த ஃபியர் வரும்போது நான் சும்மா இருக்கணும். ஸோ நேச்சுரலாக அப்படி இருக்க முடியாது, அதனால தான் நம்ம வந்து எதுவும் பண்ணாமன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான், நம்ம பிரச்சனை வரும்போது நம்ம அதை என்கவுண்டர் பண்ண சொல்கிறோம். ஆக்சுவலாக என்கவுண்டர் பண்ணுறது தான் சும்மா இருன்னு சொல்கிறோம், அங்கே வரும்போது அந்த பெயினை அலோவ் பண்ணுறோம். அதே மாதிரி டிசையருமே வந்து வெளியே வா வெளியே வான்னு கூப்பிடும் நம்மளுக்கு. ஸோ நம்ம அது ஆசைப்பட்டு வெளியே போகும்போது நம்ம மாட்டிப்போம். ஸோ இந்த இந்த சைக்காலஜிக்கல் ஃபேஸ்க்குள்ளே இந்த ரெண்டு அனிமல், இந்த டியர் டைகர் இருக்குல்ல, இந்த ரெண்டு அனிமலோடு நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி அதை என்கவுண்டர் பண்ணுறது, அதை எப்படி கன்சீவ் பண்ணுறது, அதை தான் வந்து நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை அக்செப்ட் பண்ணுறது இல்லை ஒன்றும் செய்ய தேவையில்லைன்ற ஆங்கிளில் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ ஸோ யூஸ்வலாக சொல்லுவாங்க, ஒரு நீங்கள் ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னா ஒரு மியூசிக் கற்றுட்டு மியூஷியன் ஆகணும், இல்லை நீங்கள் ஒரு ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும், இல்லை ஒரு ஒரு கம்பெனி நடத்தணும், இல்லை ஒரு அத்லீட் ஆகணும்னா நீங்கள் ஒரு 10,000 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 5 to 10 years. ஸோ அதே தான் நம்மளுடைய சைக்காலஜிக்கல் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ஸ்டடி பண்ணி
இப்போ நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு வேர்ட்ஸாக தான் தெரியும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபியர் வரும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அதை எப்படி அதை உள் வாங்குறீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் பிரெயினுக்குள்ளே ஒரு ஒரு சென்டர் ஃபார்ம் ஆகி அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓகே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் இந்த ஃபியரை, இது இது இதை வந்து சைக்காலஜிக்கல் ஃபிசிக்கல் இதை ஏற்றுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சீக்கிரமாக இருக்கீங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக லிபரேஷன் மேலே ஆசை வரும். ஸோ ஏன்னா பெயினில் இருக்கிறதுனால கத்தி எடுத்து தூக்கி போடலாம் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோணும். பட் நான் என்னுடைய சஜஷன் என்னென்னா, அந்த கத்தியோடு இருங்க, பெயினோடு இருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த ஒர்க் அவுட் பண்ணி அது அதை சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம என்லைட்மெண்ட் சொல்கிறோம். என்லைட்மெண்ட்டுக்கு எஃபர்ட்ஸ் தேவை, திங்கிங் தேவை, இன்டெலிஜென்ஸ் தேவை, எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லிபரேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் லிபரேஷன் வந்து நீங்கள் பிடிச்சி இருக்க தேவையில்லை. நீங்கள் ப்ராப்பராக என்லைட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா லிபரேஷன் ஆட்டோமேட்டிக்காக அது பை ப்ராடக்ட். ஆனால் மைண்டு வந்து பை ப்ராடக்ட் தான் பிடிச்சி இழுக்கும். ஸோ ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 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 மாடு இருக்குன்னா, அந்த எண்டில் இருக்குன்னா, அது இங்கே வரணுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா அது கயிறு பிடிச்சி நேராக இழுப்போம், நேராக இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. அது நவரே நவராது, அப்புறம் இன்னும் இழுத்து பார்ப்போம், வராது. அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் சரி இது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு பின்னாடி ஏதாவது வக்கீல் அந்த வைக்கோல் வைக்கோல் இருந்ததுன்னா, இல்லை சாப்பாடு பொருள் இருந்தால் அதை எடுத்து வந்து நேராக சார்கிட்ட வந்து இங்கே வச்சு உக்காண்டனா நேராக மாடு வந்துடும். ஸோ நம்ம மைண்டுமே அப்படி தான் வந்து நம்ம லிபரேஷனை வந்து ஃபஸ்ட்டு இழுத்து இழுத்து பார்க்கும் டைரெக்டாக. ஸோ நம்ம டைரெக்டாக இழுத்து இழுத்து பார்த்து பல ஆசிரமம் போய் பல விஷயங்கள் பண்ணி 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 தோத்தப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகலை, மாடை டைரெக்டாக பிடிச்சி இழுக்க முடியாதுன்னு சொல்லி அது கீழே போட்டு என்ன பண்ணலாம், இது சரி பண்ணுவோம், மாடுக்கு என்ன வேணும், அதை எப்படி இங்கே வர வைக்கிறது, இது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிலாம் யோசித்து அந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் லிபரேஷனும். ஸோ என்லைட்மெண்ட் தான் ஸ்டடி, மாடுக்கு என்ன மாடுனா என்ன, அது சாப்பாடு என்ன, சாப்பாடு வச்சு வர வைக்கலாமா இப்படின்றது உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் எமோஷன்ஸை பற்றி, உங்கள் ஃபியர்ஸை பற்றி, உங்கள் தாட்ஸை பற்றி ஒரு ஐடியா வந்து இதை இப்படி ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்போது தான் நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைனா ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எப்போ எது தாக்குன்னே உங்களுக்கு தெரியாது, ஜலஸ் தாக்குமா, கில்ட் தாக்குமா, இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் தாக்குமா, எமோஷன்ஸ் தாக்குமா, எது தாக்குனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜங்கிளில் இருந்துகிட்டே இருக்கீங்க. அதனால தான் அதை எப்படியே சால்வ் பண்ணலாம்னு இங்கே வந்திருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நாங்கள் ஒரு ஐடியா கொடுப்போம். ஸோ அந்த அந்த ஜங்கிள், சைக்காலஜிக்கல் ஜங்கிளில் நீங்கள் ஸ்டடி பண்ணி நீங்கள் மாஸ்டர் ஆகணும். ஸோ யாரோ ஒருத்தர் வீடு வாங்கிட்டாங்கன்னா உங்கள் வீடு ஆகிடாது. ஸோ உங்கள் சித்தப்பா வாங்கியிருப்பா, மாமா இருப்பாங்க. பட் நீங்கள் போய் ஒரு லேண்டை பார்த்து வீடு வாங்கி அதுக்கு லோன் கட்டி இஎம்ஐ கட்டி உங்கள் வீடு வாங்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணணும். அதே மாதிரி என்லைட்மெண்ட் லிபரேஷன் கூட உங்களுடைய ப்ராசஸ் அது. ஸோ நீங்கள் அது ஒர்க் அவுட் பண்ணி அதை உங்களுடைய யூ ஹவ் டு இயர்ன் யுவர் என்லைட்மெண்ட், யூ ஹவ் டு இயர்ன் யுவர் லிபரேஷன் அப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.